அல்டிமேட் ரிவீலே அவர்கிட்ட தான் இருக்கு சார். வாங்க சார். வணக்கம் எல்லாருக்கும் உரித்தாக. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு உக்காந்துடுறேன். ஏன்னா நான் வரும்பொழுது ஒரு அமைச்சூர் நாடக நடிகனாக இருந்தேன் படிக்கும் பொழுது. அதன் பிறகு வந்து பேங்க்கில் ஊழியனாக வந்தேன். பேங்க்கில் ஊழியனாக இருக்கும்போது இடையில் பக்கத்திலே எங்கள் பேங்க் பக்கத்திலே விஜய் டிவி இருந்தது. போய் அப்பப்போ வாய்ப்பு கேட்டேன். ஒரு முறை எனக்கு பாலாஜின்றவர் வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் வாய்ப்பு கொடுத்து எல்லா கேரக்டரையும் என்னை நடிக்க வச்சு திறன்பட வச்சு இன்றைக்கி ஒரு சிறந்த நடிகனாகிட்டு இன்றைக்கி ஞானவல்ராஜா சாருடைய கம்பெனி ஆசீர்வாதத்தில் வந்து உக்காந்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, டி கே டைரக்டர் சார் வந்து என்னை எப்படி பக்குவப்படுத்தணும்னு சொல்லிட்டு சிலோன் வெறியிலையும் இட்டுட்டு போய் சிலோனில் நல்ல காட்சிகள், அந்த மலை மேலே எழில் உள்ள காட்சிகள், நல்ல ஒரு தென்றலான ஒரு மழை, அந்த மழையில் அந்த விச ஊசி அடிக்கிற காட்சி ரொம்ப அருமையாக தத்துருவமாக அந்த அந்த கார் வரும்போது அந்த காரை சூஸ் பண்ணிட்டு வந்து அடித்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு டேக் எடுத்தார். நாலஞ்சு டேக் எடுத்து எந்த டேக் இதில் சூட்டபிள் ஆகும் பாருங்க. அவருடைய அந்த மனை வந்து கரெக்டாக டச் ஆக போது அதுக்குள்ளே நம்ம காரில் போய் கரெக்டாக இடித்து அடி பேக்கில் வந்து அந்த விஷ ஊசி அடித்து. ஸோ இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக எடுத்தார் அவர். அது மட்டும் இல்லை, இங்கேயும் சில மலை இடத்துங்களில் அந்த மகேந்திரா சிட்டி அங்கெல்லாம் போய் மகேந்திரா சிட்டி தானே சார், மகேந்திரா சிட்டி ஏன்னா அந்த இடத்துல வந்து சில காட்சிகள்லாம் எடுத்தாங்க. பாருங்கள் நகைச்சுவை நடிகர் பேசும்போது எல்லாமே ஒரு நகைச்சுவையாகவே அமையுது. இந்த படத்தில் கூட என்னுடைய நகைச்சுவையெல்லாம் ரொம்ப நீங்கள் நல்லா ரசிக்கலாம். ஏன்னா படம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ஞானவேல் சார் கம்பெனி சாருக்கும் நம்ம டைரக்டர் சாருக்கும் வணக்கம் பண்ணுறேன். அது அந்த இவங்க கொடுத்த ஒரு சான்ஸால் இன்னொரு படமும் ஞானவேல் சார் சார் கம்பெனியில் எனக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அது இன்னும் நாலு நினைக்கு போய் நடிப்பேன். ஒரு நாலு நாள் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். ஞானவேல் சார் கம்பெனி உரித்தாங்க.